இந்த செய்தியை வழங்குபவர்கள் முத்து சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதிய கட்சி துவங்கியது குறித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் நமது ஏஎம்என் டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகள் ஆரம்பித்தாலும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆரம்பித்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகள் பெரிய அளவில் யாரும் பிரகாசிக்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் தற்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியினை ஆரம்பித்துள்ளார். புதுவை அரசியலில் அவர் ஏற்கனவே பரிச்சயமானவர் என்பதால் புதுவை அரசியலில் இவை தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது அவரது செல்வாக்குகளால் ஓட்டு அரசியலாக மாறுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து அவர் நமது ஏஎம்என் டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மத்தியிலும் மாநிலத்திலும் மக்களுக்கான சரியான ஆட்சி நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதுகுறித்து அவர் தொடர்ந்து கூறுகையில் புதுச்சேரியில் இன்றைக்கு நிலவக்கூடிய பொருளாதார அரசியல் சமூக சூழ்நிலை புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்லாத நிலையில் அதற்கு ஒரு மாற்றாக ஒரு அரசியல் பாதையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் புதுச்சேரியில் உள்ள பொதுநலன் விரும்பிகளெல்லாம் சேர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் சரி மற்ற அரசியல் கட்சிகளும் சரி இன்றைக்கு ஒரு திறமையான ஒரு அரசாங்கத்தையும் அக்கறையோடு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கக்கூடிய இயக்கங்களாக அவை இல்லை. திறமையின்மையினாலேயே இன்றைக்கு அரசு பல்வேறு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு அதனால் பொருளாதார வளர்ச்சியையோ அல்லது சமூக நீதியையோ கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறது. முதலமைச்சர் சொல்கிறார் புதுச்சேரி ஆதாரத்தையும் அவர் கொடுக்க மறுக்கின்றார். இன்றைக்கு 16 லட்சம் மக்களில் 4.5 லட்சம் மக்கள் வேலையில்லாமல் இருக்கிறாங்க. அவருடைய புள்ளிவர பிரகாரம் 53% மக்கள் இன்றைக்கு வறுமை கோட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. புதுச்சேரியில் எந்த புதிய தொழிற்சாலையும் வரல. தொழிற்சாலையை கொண்டு வர்றதுக்கு இந்த அரசாங்கம் தமிழக அரசு போல் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இருக்கிற தொழிற்சாலைகளை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஒரு உள்ளாட்சி அமைப்பை இங்கே புதுச்சேரியில் உருவாக்கணும். ஆனால் போன 55 வருஷத்தில் ஒரே ஒரு முறை நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மட்டும்தான் 2006 அது நடத்தினாங்க. 5 வருஷம் அதை பல்ல கடிச்சிட்டு நடத்திட்டு வந்து 2011 இன்றைக்கி 2023 12 வருஷமாக இதை நடத்தாமல் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு எதிராக இருக்கின்றாங்க. ஆனால் உள்ளாட்சி அமைப்புகள் தான் மக்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள். அதை இவர்கள் மழுங்கடிக்க அவற்றை இவர்கள் செயல்படாமல் இருப்பது ஒரு அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு சட்டம் என்பதை இவங்க மாநில அந்தஸ்து வேண்டும் என்று சொல்கிறார்கள். 14 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார்கள். அந்த தீர்மானத்தை கூட நேரத்தோடு அனுப்ப முடியாமல் போன வருஷம் பிப்ரவரி 28 போட்ட தீர்மானத்தை ஜூலை மாதம்தான் அனுப்புகிறாங்க. அதை ஏன் அனுப்புகிறோம், அதுக்கு என்ன காரணம்னு சொல்லக்கூடிய கூட ஒரு திறமையான அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ இல்லை. ஒரு மாநில அந்தஸ்து வேணால் அதுக்குன்னு ஒரு அறிக்கை தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அல்லது ஏற்கனவே திருமதி சுஷ்மா சௌராய் தலைமையில் இருந்த அந்த அறிக்கையாவது அவங்க படிச்சுட்டு அதில் சொன்ன கருத்தை சொல்லணும். எதுவும் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருந்தான். எத்தனை வருஷமாக இந்த புதுச்சேரி மத்திய அரசினுடைய அடிமையாக இருக்க முடியும்? இதை செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ எந்த திறமையுமே இல்லை, எந்த அக்கறையுமே இல்லை. இப்படி பல்வேறு கோணங்களில் இருந்து இன்றைக்கு நீங்கள் மக்களுடைய வளர்ச்சியை, அதாவது வந்து விவசாய வளர்ச்சியையோ மீன்வளத்துறை வளர்ச்சியையோ அல்லது தொழில்துறை வளர்ச்சியோ கொண்டாடாமல் இருக்கிற தொழில்கள்லாம் அழிச்சிட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, எப்படி நீங்கள் வருமானத்தை மக்களுக்கு உருவாக்க போகிறீங்க, இந்த கேள்விகளெல்லாம் கேட்பதற்கு அரசாங்கத்திடம் ஆட்கள் இல்லை.
இன்றைக்கு அரசாங்கத்தில் சரியான முறையில் கொண்டுட்டு போகிறதுக்கு நல்ல திட்டங்கள் இல்லை. ஒரு திட்டக்குழு புதுச்சேரியில் இல்லை. இப்படி பல்வேறு சிரமங்களுக்கிடையே பார்க்கும்பொழுது இந்த நிலை இன்னும் 10 ஆண்டுகள் நீடித்தால் புதுச்சேரி என்ற ஒரு யூனியன் பிரதேசமோ மாநிலமோ இங்கே இருப்பதாக யாருக்குமே தெரியாமல் போய்விடும். இன்றைக்கே பல இடங்களில் அதிருப்தி நிலவி, உதாரணமாக இன்றைக்கி காரைக்காலில் பார்த்திங்கன்னா காரைக்கால் மக்கள் எங்களை தமிழ்நாடு இணைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு யூனியன் பிரதேசம் தனியாக கொடுன்றாங்க. அப்போ ஒரு சின்ன பிரதேசம், ஒரு 2 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு உங்களால் செய்ய முடியல. 16% இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களுக்குரிய சிறப்புக்கு ஒரு திட்டத்தை உங்களால் செய்ய முடியல. 2 நாளைக்கு முன்னே கூட அந்த கமிட்டி கூடி பார்க்குது, 30% தான் செலவு பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு அமைச்சராவது இந்த ஆதி திராவிட மக்கள் வாழக்கூடிய கிராமத்துக்கு போய் பார்த்துருக்காங்களா அப்படின்னா யாருமே போய் பார்க்கல. அப்போ இந்த பணத்தை யாருக்கு செலவு பண்ணுறீங்க, எப்படி செலவு பண்ணுறீங்க? ஒரு பக்கம் மக்கள் தண்ணீர் இல்லாமல், ரோடு வசதி இல்லாமல், கால்வாய்கள் இல்லாமல், டாய்லெட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு வருமானத்துக்கும் வழி கிடையாது. ஆனால் மறுபக்கத்தில் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் 30% செலவு செஞ்சுருக்கணும். இந்த செலவு செஞ்ச பணம் எங்கே போச்சு? இன்றைக்கி ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் இங்கே இருக்குதா? நாராயணசாமி 10 தடவைக்கு மேலே சொல்லிட்டார், இந்த மதுபான தொழிற்சாலைக்கு வந்து நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்கள் 15 கோடி லஞ்சம் வாங்கிறதா சொல்கிறார். இந்த லஞ்ச பணம் கவர்னர்லேருந்து சிஎம்லேருந்து எல்லாருக்கும் போயிருக்குன்னு அவர் சொல்கிறார். அது இல்லைன்னு இதுவரையில் யாரும் மறுக்கலை. அப்போ நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு தானே கொடுத்துருக்கீங்க. இந்த ஊழல் வந்து எல்லா மட்டத்திலையும் பரவி இருக்குது. அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அதிகாரிகள் மத்தியிலும் இன்றைக்கி பங்கிடப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை மாற வேண்டுமென்றால் பொதுநலம் கருதிய ஒரு அரசியல். மகாத்மா காந்தி அரசியல்னால் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, பொதுமக்கள் சேவை தான் அரசியல் என்று சொன்னார். ஆனால் இந்த வரையறையை மீறி இன்றிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியலை தன்வயமாக, தன் சேவையாக, தன் மக்கள் சேவையாக, தன் குடும்ப சேவையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையை மாற்றி ஒரு புது பாதையை, மக்களுக்கான பாதையை, முழு வேலைவாய்ப்புள்ள ஒரு மாநிலமாக, பொருளாதார வளர்ச்சி அதிகம் கூட மாறும், சமூக வளர்ச்சி பெருகக்கூடிய மாநிலமாக உருவாவதற்கு ஒரு புதிய கட்சி தேவை என்று நாங்கள் கருதினோம். ஆகவே இந்த புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரோடு இந்த கட்சி நேற்று உதயமாகியிருக்கிறது. நல்லெண்ணம் கொண்டவர்கள் இந்த கட்சியிலே இணைந்து செயல்பட்டு ஒரு நல்ல புதுச்சேரியை உருவாக்க முன்வர வேண்டும் என்று ஏஎம்என் டிவி மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.